மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசியின் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களே கிடைக்கும் ராகு மற்றும் புதன் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சற்று பிரச்சனைகளை உண்டாக்குவார் இருந்தாலும் சுக்ரன் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து புதன் மற்றும் ராகு உண்டாக்கும் எதிர்மறை சக்திகளை இல்லாமல் செய்து விடுவார் செவ்வாய் உங்கள் ராசியின் ஆறாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல அதிகரிப்பார் குரு பகவான் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து அதிக செல்வங்களையும் அதிக பணவரத்தையும் உண்டாக்குவார் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஜென்மசனியின் தாக்கம் இந்த மாதம் பெருமளவு குறையும் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சுக்திகளை விரைவாக பெற முயற்சி செய்யுங்கள் இந்த மாதத்தை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அனைத்தும் சிறப்பாக உள்ள காரணத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் நல்ல நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் தொழிலில் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு லாபம் காண தகுந்த சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டு வேறு வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கும் தங்கள் முயற்சிகளை இன்னும் சிறிது காலத்திற்கு தள்ளி போட வேண்டும் கடின முயற்சிகளின் மூலம் நீங்கள் சிறப்பான பலன்களை காண இயலும் கடினமாக உழைத்தால் இந்த மாதம் லாபங்களை காணலாம் உத்தியோக மாற்றம் பற்றிய எண்ணம் இருந்தால் இந்த மாதம் அதனை கைவிடவும் திருமண மாணவர்கள் சிறிது கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் சிறு சிறு சலசலப்புகள் குடும்பத்தில் வந்து போகலாம் இருந்தாலும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலும் ராகு பகவான் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரித்து உங்களுக்கு அதிக பதற்றத்தை உண்டாக்குவார்கள் ஆனால் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கின்றது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிறப்பான நிலையில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை உண்டாக்குவார் குரு பகவான் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த நோய் மற்றும் கண்டறிய முடியாத பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நிரந்தர தீர்வை தருவார் கணவன் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலத்தில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு இந்த மாதம் மருத்துவ செலவுகள் குறையலாம் அதனால் இந்த மாதம் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அழகு சார்ந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவும் சிறந்த நேரமாக இருக்கும் நேர்மறை சக்திகளை அதிகம் பெறுவதற்கு நீங்கள் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் கடந்த சில வாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்டிருப்பீர்கள் விஷயங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தினர்களுடன் நேரம் செலவிடுவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர்களை விட்டு பிரிந்திருந்தால் தற்போது மே இருபதாம் தேதி முதல் அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து வாழ முயற்சிக்கலாம் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்கள் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்க இது ஏற்ற நேரம் செவ்வாய் மற்றும் சுக்குரன் சிறப்பான நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் பொற்காலத்தை காணலாம் புதிய உறவை தொடங்க இது சிறப்பான நேரம் என்றே கூறலாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சண்டைகள் ஒரு முடிவிற்கு வரும் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் இந்த மாதம் நிதிநிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்க வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றன் வருவதற்கான கிரக நிலைகள் உள்ளது ஒரு பிரச்சனையில் இருந்து மீண்டால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கும் எனவே பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியாதீர்கள்

கடின முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இது உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் உத்தியோகம் சம்பந்தமான ஆதாயமும் நிலைத்தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே தலைமை பண்பும் திறமையும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் திறமை இந்த மாதம் நன்கு வெளிப்படும் கவனம் உங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் தொழிலில் நீங்கள் வெற்றியடைய முடியும் இந்த வெற்றி உங்களுக்கு நீண்ட கால வெற்றியாக அமையும் இந்த மாதம் நீங்கள் நேரம் மற்றும் பணத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்வீர்கள் அதன் மூலம் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் யதார்த்தமாக செயல்படுவீர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கே உங்கள் நிர்வாகத் திறன் மற்றும் கடின உழைப்பு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் மேலதிகாரிகளின் மூலம் தொழிலில் சில நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் மேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள் மாணவர்களுக்கு இது மற்றும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து குறைந்த முயற்சியிலேயே சிறந்த மாணவராக திகழ்வீர்கள் உங்களுக்கு நல்ல பள்ளி மற்றும் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கைகள் கிடைக்கும் உங்கள் நண்பர்களுடன் நெருங்கிய நட்போடு இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பெருமளவு உறுதுணையாக இருப்பார்கள் சட்டம் குறித்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உங்களை கண்டு மறைமுக எதிரிகள் பலம் இழப்பார்கள் உங்களுக்கு சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகள் அல்லது உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்களுடன் பிரச்சனை இருந்தால் அதை சுமூகமாக பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பயணத்தின் பொழுது சௌகரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் குடும்பத்தினர்களுடன் சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணம் செல்வதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்கள் தொழில் சார்ந்த பயணம் உங்களுக்கு பெருமளவு வெற்றியை பெற்று தருவதாக இருக்கும் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு பொற்காலமாகும் நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு இருப்பதால் மக்களும் ஊடகங்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் இந்த மாதம் உங்களின் புதுப்படம் பெருமளவு வெற்றியை பெற்றுத்தரும் பெரிய படங்களிலிருந்து உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நிதி சன்மானங்கள் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த நல்ல நேரத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை சீர் செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி ஏழரை சுனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் மாற்றுத் திறனாளிகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அழைத்து வாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பான பழங்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும்